ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் கவர் பண்ண போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் இந்திரஜித் ப்ரோக்காக இந்த வீடியோவை டெடிகேட் பண்றோம். அவர் என்ன கேட்டதுன்னா, ஐபிபிவில டாடா ஏஜின்னு 399 ருபீஸ் நம்ம வருஷத்துக்கு பே பண்ணா நம்மளுடைய லைஃப் ஆக்சிடென்ட்னால எதுவும் ஆயிடுச்சுன்னா 10 lakhs வந்து நம்ம நாமினிக்கு போயிடும் அப்படின்னு தான் ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை எப்படி ப்ரோ கிளைம் பண்ணுறது, அந்த ப்ரொசீஜர் மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இந்த பிளான் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஆக்சிடெண்ட்டுக்கு அப்படின்னு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணோம்னா மினிமம் 1500லேருந்து 2500 வரைக்கும் வாங்குறாங்க, பேஸ்ட் அப்பான் த சம் அஷோர்டு. இது பார்த்தீங்கன்னா வெறும் 399 ருபீஸ் தான் வந்து வருஷத்துக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் பண்டில் ஆஃப் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, லைக் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்ஸு, பசங்களோட எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸு, ஃபினரல் எக்ஸ்பென்ஸு, அப்புறம் ஒரு செட்டில்மெண்ட் கூட 10 lakhs செட்டில்மெண்ட் கூட கிடைக்குது. இது ரிகார்டிங்கான டீட்டெயில்டு வீடியோவை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், அதை ஐ பட்டன் கொடுக்குறேன், பக்கத்தவங்க பாருங்க. இப்போ நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்தியா போஸ்டோடைய விஷன் என்னன்னா, இந்தியா போஸ்டோடைய ப்ராடக்டோ சர்வீஸ் தான் கஸ்டமரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கணும். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு, ஓகேங்களா, அவர் வந்து ஆக்சிடென்ட்னால இறந்துட்டாரு. அவரு டாடா ஏஜி ஐபிபிபி டாடா ஏஜியோடைய 399 ஆக்சிடென்டல் சிஏஜி இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கிறாரு. இப்போ அவங்க ஃபேமிலிக்கு வந்து 10 lakhs வந்து கவர் ஆகும். அவங்களுக்கு அவருக்கு பசங்க இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸ்னு 1 lakh வரைக்கும் கொடுப்பாங்க ஆஸ் பர் ஆக்சுவல். ஃபுனரல் எக்ஸ்பென்ஸ் 5000 கொடுப்பாங்க, டிரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்பென்ஸ் 25000 கொடுப்பாங்க. இப்படி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸும் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸை எப்படி கிளைம் பண்ணோன்னா, ஆக்சுவலாக அந்த இன்சிடென்ட் நடந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமேலு 24 hoursல வந்து லாகின் பண்ணிடணும். டோல் ஃப்ரீ மூலமாக லாகின் பண்ணலாம், இல்லைனா எஸ்எம்எஸ் மூலமாக லாகின் பண்ணலாம், இல்லைனா ஒரு இமெயில் மூலமாக பண்ணலாம். டோல் ஃப்ரீனா 1800-266-7780 இந்த நம்பருக்கு 24/7 இது வந்து டோல் ஃப்ரீ அவைலபிளாக தான் இருக்கும். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ நீங்கள் இது கால் பண்ணி நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணுன்றத நான் வரப்போகிற ஸ்லைட்ஸில் சொல்கிறேன். இல்லைனா எஸ்எம்எஸ் கிளைம்ஸ் CLAIMS இந்த வந்து கேப்டலில் போட்டுக்கோங்க, CLAIMS, அதை வந்து 5616181க்கு அனுப்பணும், ஓகேங்களா. இல்லைனா அவங்க கம்பெனியான general.claims@tataag.com நீங்கள் இமெயில் அனுப்பிச்சிடணும். என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிசி டீடைல்ஸ், ஓகேங்களா, பாலிசி டீடைல்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நேம் ஆஃப் த இன்ஜூர்டு பர்சன், யார் வந்து உயிர் இழந்திருக்காங்களோ அவங்களுடைய பர்சன் நேமு, டேட் அண்ட் டைம் ஆஃப் லாஸ், என்னைக்கு இறந்தாரு எந்த டைமில், லொக்கேஷன் ஆஃப் ஆக்சிடென்ட்டு, நேச்சர் ஆஃப் இன்ஜூரி, என்ன மாதிரி எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, ஆக்சிடென்ட் டீடைல்ஸ், கம்ப்ளீட் ஆக்சிடென்ட் டீடைல்ஸு, எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, எந்த டாக்டர் ட்ரீட் பண்ணாங்க, லொக்கேஷன் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் இஃப் ரிப்போர்ட்டட், அப்புறம் இமெயில் ஐடி இல்லைனா காண்டாக்ட் நம்பர் ஆஃப் இன்சூர்டு பர்சன். இது எல்லாமே நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் கிளைம் ஐடி அப்படின்னு ஒன்று கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. கிளைம் ஐடி நம்பரை வந்துடும் உங்களுடைய ரெஜிஸ்டர்டு இமெயில் அட்ரஸ்க்கு கிளைம் ஃபார்ம் இருக்கும், ஓகேங்களா. நிறைய பேர் வந்து இப்போ பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க, அது அவங்க கிராமத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் ஒன்றும் கவலையப்பட தேவையில்ல. அந்த கன்சர்ன் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக இருக்கட்டும், இல்லை கன்சர்ன் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய இமெயில் அட்ரஸ் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா அவங்ககிட்ட கேட்டிங்கனாலே அவங்க அந்த பாலிசி காப்பி, உங்களுக்கு கிளைம் ஃபார்ம் எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க. இந்த ரெஜிஸ்டர்டு இமெயில் அட்ரஸில் வந்திருக்க ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். ரெண்டு விதமாக சென்ட் பண்ணும், ஒன்று இமெயில் மூலமா, ஒன்று ஆஃப்லைன் காப்பி மூலமா. எங்கே சென்ட் பண்ணும் அப்படின்ற அட்ரஸ் தான் இது, டாடா ஏஜி ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், A501, 5th floor, பில்டிங் நம்பர் 4, இன்ஃபினிட்டி பார்க், திந்தோஷி மாலா, ஈஸ்ட் மும்பை, 4000-97 பின்கோடுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் தபால்ல அனுப்பிச்சிருங்க. என்னெல்லாம் அனுப்பணும்னா, அந்த ஃபார்ம் கிளைம் ஃபார்ம் ஒன்று இமெயில் அனுப்பிச்சிருப்பாங்க, அதில் ஃபில் பண்ணிவிட்டு கேன்சல் செக் லீஃப், எந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு அந்த 10 lakhs வரணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில்ட்ரன்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு, அப்புறம் ஃபுனரல் எக்ஸ்பென்ஸ்னா அதுக்கு, டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரிஜினல் பில் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா.
அதே இதை வந்து நீங்கள் ஸ்கேன் காப்பியும் வந்து paclaim.support@tataag.com இந்த இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருங்க. இதுக்கப்புறம் என்னன்னா, டாடா ஏஜிலேருந்து அவங்க நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக அப்படின்னு பார்ப்பாங்க. எதுக்கு வரீனா உங்கள்கிட்ட ரிவர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா 15 ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு அந்த 10 lakhs ப்ளஸ் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, லைக் எஜுகேஷனல் பெனிஃபிட்ஸு, ஃபினரல் பெனிஃபிட்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெனிஃபிட்ஸு, அந்த மெடிக்கல் ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போயிருப்பாங்க, அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாமே உங்களுக்கு 15 ஒர்க்கிங் டேஸில் செட்டில் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன் நீங்கள் வந்து ஐபிபிபி ஜீரோ பேலன்ஸ் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கணும்னா, இது வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. இது மூலமாக நீங்கள் எக்கச்சக்கமான பண்டில் ஆஃப் பெனிஃபிட்ஸை அவைல் பண்ணலாம். பிஎம்ஜேஜேபிஒய் அப்படின்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, அது 1 இயருக்கு 436 rupees பே பண்ணுவீங்க, உங்களுக்கு 2 lakhs கவரேஜ் ஆகும். ஆனால் அது வந்து எப்படின்னா, எனி கைண்ட் ஆஃப் டெத்து, அதாவது நேச்சுரல் டெத்தாக இருக்கலாம், இல்லை கொரோனானால டெத்தாக இருக்கலாம், இல்லை ஆக்சிடென்டால டெத்தாக இருக்கலாம், இல்லை சூசைட் பண்ணிக்கிறவராக இருக்கலாம், இல்லை ஒருத்தர் அவரை வந்து யாராவது கொலை பண்ணிட்டவங்களா இருக்கலாம், எந்த ஒரு டைப் ஆஃப் டெத்துக்கும் 2 lakhs வந்து நாமினிக்கு போயிடும். ஆனால் வருஷத்துக்கு 436 rupees பே பண்ணுவீங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸ் லைக் எஸ்பி, ஆர்டி, எஸ்எஸ்ஏ, இங்கே பிபிஎஃப், இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வீட்டிலருந்தே பேமெண்ட் பண்ணலாம். நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் பண்ணலாம். ஸ்வீப் இன் ஸ்வீப் அவுட்டு, இது ஒரு அட்டகாசமான ஸ்கீம். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் ஐபிபி அக்கௌண்ட்டும் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்க ஸ்வீப் இன்னும் பண்ணிக்கலாம், ஸ்வீப் அவுட்டும் பண்ணிக்கலாம். ஸ்வீப்ன்றது என்னன்னா, ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு, அதாவது புக்ல இருந்து உங்க டிஜிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வருது, ஸ்வீப் அவுட்னா டிஜிட்டல் அக்கௌண்ட்ல இருந்து புக்குக்கு கொண்டு போறது. ஏஇபிஎஸ், ஆதர் எனபிள்டு பேமெண்ட் சிஸ்டம், உங்க பேங்க் இந்தியாவில் எங்க வேணாலும் இருக்கலாம், அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரோட ஆதார் லிங்க் பண்ணிருக்கீங்களா, பக்கத்துல இருக்க ஐபிபி எனபிள்டு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு உங்க ஆதாரையும் போனையும் எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க வித்ரா பண்ணிக்கலாம். இதுல சில பிராஞ்ச் பேங்க்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸப்ஷனலாக இருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து எதுவும் வித்ரா பண்ண முடியல, மற்ற எல்லா பேங்க்ஸும் இப்போ வந்து நாமினலாக ஆப்ரேட் ஆகி இருக்கு. யூபிஐ சர்வீஸ், யூபிஐன்றது ஒரு ஃபேன்டாபுலஸ் சர்வீஸ், ஏன்னா இது 24/7 x 365 days ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜஸ்ட் யூபிஐ ஐடி மூலமாக நீங்கள் பணத்தை அனுப்புற மூலமாக சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். இப்போ ஐபிபிபி கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க ஃபோன் நம்பர் @postbank இதுதான் அவங்களோட யூபிஐடி, டிஃபால்ட் யூபிஐடி. இதை நீங்கள் மாற்றவும் செய்யலாம். இது ரிகார்டிங் வீடியோவை நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். மெடிக்கல் இன்சூரன்ஸ், கார் இன்சூரன்ஸ், டூ வீலர் இன்சூரன்ஸ், ஃபோர் வீலர் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஹோம் லோன் எல்லாமே நம்மளுக்கு அவைல் பண்ணி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பரையும் ஆதாரையும் லிங்க் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்க்காதங்க பாருங்கள். இது ஜஸ்ட் 50 rupees சார்ஜில் வந்து உங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுக்குறாங்க. சைல்டு என்ரோல்மெண்ட்டு, 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆதரவு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் எடுத்து கொடுக்குறாங்க. கியூஆர் கார்டு பேஸ்டு பேமெண்ட்டும் பண்ணுறாங்க. டொமஸ்டிக் மணி டிரான்ஸ்ஃபர், அதாவது உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பணத்தை அனுப்ப முடியும். டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட், இப்போ பென்ஷனர்ஸ் யாரெல்லாம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களோ, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அவங்க டிஎல்சின்றதை சப்மிட் பண்ணோம். இப்போ வந்து உங்களுக்கு டோர் ஸ்டெப் சர்வீஸ் தான் இந்தியா போஸ்ட் வந்து அந்த சர்வீஸை வழங்கிட்டு இருக்காங்க. பில் பேமெண்ட்ஸு, அதாவது மொபைல் டாப்அப்பு, டிடிஹெச் ரீசார்ஜ், இபி பில் பேமெண்ட் எல்லாமே நீங்கள் வீட்டிலேருந்தே பே பண்ணிக்கலாம். இன்னொரு அட்டகாசமான ஸ்கீம், விர்ச்சுவல் டெபிட் கார்டு. விர்ச்சுவல் டெபிட் கார்டுன்றது உங்களுக்கு ஒரு விர்ச்சுவலாக டெபிட் கார்டு வந்துடும். இதை நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இந்த மாதிரி ஆன்லைன் இ காமர்ஸ் பிளாட்ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ்க்கு ஜஸ்ட் 25 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். டோர் ஸ்டெப் பேங்கிங் சர்வீஸ் அட் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஓப்பன் இது அவைல் பண்ணிக்கலாம். எஸ்எம்எஸ் பேங்கிங், மிஸ்டு கால் பேங்கிங், ஃபோன் பேங்கிங், எம்ஆர்ஹெச்எஃப்எல், மகேந்திரா ரூரல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட்ல நீங்கள் இஎம்ஐயும் பே பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தோம்னு நினைக்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.